நம்ம ரக்ஷி செட்டி டைரக்ஷனில் ரக்ஷி செட்டி ஹீரோவாக நடிச்சிருக்கிற படம் தான் காந்தாரா. இந்த படம் இப்போதைக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் அடித்து நொறுக்கிட்டு இருக்கு. 15 கோடியில் எடுத்து 300 கோடிக்கு மேலே இந்த படம் கலெக்ஷன் பண்ணி இருக்கு. நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காந்தாரா படத்தை அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்கன்னு. ஆனால் இந்த படத்தோட கலெக்ஷன் குறையாதனால இன்னுமே இந்த படத்தை தேட்டர்களில் ரன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த காந்தாரா படத்தை அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ணவே இல்லை. மோஸ்ட்லி நவம்பர் 11 அடுத்த வாரம் இந்த காந்தாரா படத்தை அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் ஆகும்போது தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லயும் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம அனுதீப் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிச்சிருக்கிற படம் தான் பிரின்ஸ். இந்த படம் தீபாவளிக்கு தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. நம்ம சிவகார்த்திகேயனுக்கு இது ஒரு ஃப்ளாப் மூவி தான். பிரின்ஸ் படத்தை எப்போ ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. பிரின்ஸ் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் தான் வாங்கி இருக்காங்க. இந்த பிரின்ஸ் படத்தை வர நவம்பர் 25 நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணி இருக்காங்களாம். ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் ஆகும்போது தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் ஆகும். இவங்க அஃபிஷியலான ஓடிடி ரிலீஸ் டேட் சொன்ன உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்திபன் டைரக்ஷனில் பார்த்திபனே ஹீரோவாக நடிச்சிருக்கிற படம் தான் இரவின் நிழல். இந்த படம் எப்போ தான் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. இப்போ 2-3 நாளுக்கு முன்னாடி நம்ம பார்த்திபன் சொல்லியிருந்தார் கூடிய சீக்கிரத்தில் இந்த இரவின் நிழல் படம் அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்கன்னு. ஆனால் இது வரைக்கும் ஸ்ட்ரீமிங் பண்ணவே இல்லை. அவரே இப்போ மறுபடியும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு அடுத்த வாரம் மோஸ்ட்லி நவம்பர் 11 இந்த இரவின் நிழல் படத்தை அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்களாம். நம்ம ஜேடி ஜெர்ரி டைரக்ஷன்ல லெஜண்ட் அண்ணாச்சி லீடர் நடிச்சிருக்கிற படம் தான் தி லெஜண்ட். இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஒரு பிக்கெஸ்ட் ஃபிளாப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை எப்போதான்ப்பா ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. தி லெஜண்ட் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ஹாட் ஸ்டார் தான் வாங்கி இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. இது வரைக்குமே தி லெஜண்ட் படத்தை ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணவே இல்லை. ரெண்டு தரப்புல அப்டேட் சொல்றாங்க. ஒன்னு ஹாட் ஸ்டார் இந்த படத்தை ரிட்டர்ன் கொடுத்துட்ட மாதிரியோ இல்ல இன்னொரு பக்கம் நம்ம லெஜண்ட் அண்ணாஜி தான் இந்த லெஜண்ட் படத்தை ஓடிடிக்கு கொடுக்காமலேயும் இருக்காருன்னு அப்டேட் வந்து இருக்கு. எது கன்ஃபார்ம்னு இன்னும் தெரியல. அதனால தான் இன்னுமே படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு. சரி வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். தி லெஜண்ட் படத்தை ஹாட் ஸ்டார்ல தான் ஸ்ட்ரீமிங் பண்றாங்களா இல்ல வேற ஏதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ஸ்ட்ரீமிங் பண்றாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது அப்டேட் தெரிஞ்சா கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.